தமிழ் உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாகும் கோரிக்கை மீண்டும் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் வேதனை தெரிவித்துள்ளார் மாநில மொழிகளில் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடுவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிகள் எடுத்து வருகிறதா என மதுரை எம்பி சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு ஒன்றிய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அளித்திருக்கும் பதிலில் இது தொடர்பாக மாநில அரசுகள் அனுப்பியிருந்த முன்மொழிவுகளை ஏற்பதில்லை என உச்சநீதிமன்றம் முடிவு செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசிடமிருந்து மீண்டும் வந்த வேண்டுகோளையும் உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சு வெங்கடேசன் ஹிந்திக்கு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கிடைத்து எழுபத்தி இரண்டு ஆண்டுகளும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் மாநிலங்களில் ஹிந்தி அனுமதிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளும் கழிந்துவிட்டதாக கூறியுள்ளார் ஆனால் தமிழ் உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக அங்கீகரிக்கப்படுவது இன்று வரை கைகூடவில்லை என்பது வேதனைக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழை வழக்காடு மொழியாக குடியரசுத் தலைவர் அறிவிக்க கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் இந்த நீண்ட நாள் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்